ஸ்டூடெண்ட்ஸ் நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்காக நம்ம ஒரு நாளைக்கு பத்து எம்சிக்யூனு ஐம்பது நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்சிக்யூ ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டு இந்த பாலிமர் லெசனை பொறுத்த மட்டும் பயோமாலிகுல்ஸ் மாதிரியே ஸ்ட்ரக்சர் வந்து நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுவேன் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான் சொன்னதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாலிமரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் என்னென்ன கிளாஸிபிகேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதில் எது ஸ்டார்டிங் மெட்டீரியல் அதாவது ரியாக்டன்ட் யார் அப்படின்றதான் கேள்வியாக வரும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதா நேச்சுரல் பாலிமர் இந்த நேச்சுரல் பாலிமென்ட்டுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் செல்லுலோஸ் டார்ச் ரெசின் ரப்பர் இதெல்லாம் அப்படியே செமி சிந்தட்டிக் இதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் எக்ஸட்ரா நைட்ரைல் செல்லுலோஸ் செல்லுலோஸ் அசிடேட் இது சிந்தசிக் பாலிமர் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பாலியத்தினின் பியூட் பியூனாய்ஸ் நைனான் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த மாதிரி அதே மாதிரி கிளாஸிபிகேஷன் பேஸ்ட் அப்பான் த மெக்கானிசம் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பென்சைல் ஃபினாக்சைடு ஃபினைல் ரேடிக்கல் அதே மாதிரி இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் அடுத்து சம் இம்பார்ட்டன் அடிஷன் பாலி பாலியத்திலீன் அப்படின்னா இதோடைய இன்னொரு பேர் லோ டென்சிட்டி அதோடைய டெம்பரேச்சர் என்ன ஹை டென்சிட்டி அதில் வந்து ஜிக்கர்நெட்டா கேட்லிஸ்ட் அதோடைய டெம்பரேச்சர் ரேஞ்சு அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்புறம் பாலி டெட்ராஃப்ளோரேன் அதோடைய இன்னொரு பேர் டெஃப்லான் அதோடைய ஸ்டார்டிங் மெட்டீரியல் யார் டெட்ராஃப்ளூரோ ஈத்தேன் கேட்லிஸ்ட் என்ன இது ப்ராடக்ட் என்ன டெஃப்லான் இப்போது பாலி அக்ரோலனைட் ரியாக்டன்ட் யார் ப்ராடக்ட் யாரு இதை மட்டும் ஒரு ஷார்ட்டாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் கண்டென்சேஷன் பாலிமர் இதில் ரியாக்டன்ட் யார் ப்ராடக்ட் யார் இதுதான் திருப்பி திருப்பி வரும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக புரியும் அதே மாதிரி நைலான் சிக்ஸ்டி சிக்ஸு ரியாக்டன்ட் யார் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அதோடைய யூஸஸ் என்ன ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு பேஜ் பாலியஸ்டர் அதோடைய டெம்பரேச்சர் என்ன அதோடைய ரியாக்டன்ட் என்ன படித்து பார்த்திங்கன்னா ரியாக்டன்ட் இருக்கும் டை கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் டையால்ஸ் இதுதான் ரியாக்டன்ட் அந்த மாதிரி ஃபீனால் இதில் வந்து பேக் பேக்லைட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் யார் ஸ்டார்டிங் மீட்டில் யார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோவாலாக் அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன இதை வந்து சின்னதாக ஹிண்ட்டு மாதிரி நோட்டில் எழுதி வச்சுக்கணும் பேக் லைட் அது அப்புறம் அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்புறம் மெலனியம் மெலமைன் அதோடைய மெலமைனுடைய ரியாக்டன் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே அப்படியே டோட்டலாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம் மாதிரி ரப்பர் ரப்பரில் ஐசோப்ரோப்பெயின்னா அதோடைய நேம் என்ன அதோடைய இன்னொரு பேர் என்ன இந்த மாதிரி அடுத்து வந்து வல்கனைசேஷன்னா எவ்வளோவா இருக்கணும் டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அது அடுத்து சிந்தட்டிக் ரப்பர்னா என்ன அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன நியோபிரின்னா என்ன அதுக்கு ரியாக்டன்ட் யார் ப்ராடக்ட் யார் பியூனா என்ன என்ன ரியாக்டன்ட் யார் ப்ராடக்ட் யார் குறிப்பாக இந்த டேபிள் படிச்சுக்கணும் மோனோமருடைய பேர் அதோடைய பாலிமர் என்ன அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதோடைய யூசஸ் என்ன இந்த டேபிள் கட்டாயம் படிச்சுக்கணும் இப்போ பேக்லைட்டாக பேக்லைட்டோட மூணுமரியார் ஃபீனார் ஃபார்மாலிட்டி ஐட் அதோடைய பாலிமர் தான் என்னது பேக்லைட் அதோடைய யூசஸ் என்ன அப்புறம் பயோடீக்ரேடபிள் பாலிமர்னால் என்ன அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன குறிப்பாக இந்த நைலான் டூ நைலான் சிக்ஸ்னால் என்ன அதோடைய எக்ஸாம்பிள் என்ன இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே ஒரு நோட்டில் சின்னதாக ஹிண்ட் மாதிரி ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா போதும் அட்லீஸ்ட் ரியாக்டன்ட்டு தெரியலனா கூட பேர் யாவது ஞாபகம் வச்சுக்கோங்க மெமரி பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் மார்க்கே பண்ணலை அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ 26, ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நான் என்ன சொன்னேனோ அதே தான் ஃபார் எக்ஸாம்பிள் த பயோடிகிரேடபுள் பாலிமர் கீழே இருக்கிறதுல எதுவும் பயோடிகிரேடபுள் பாலிமர் ஸோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலே நாலு மார்க்கை ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு மெமரி பேஸ்ட் லெசன் ஸோ அதனால் இந்த பேட்டனில் படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதாக ஹிண்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டு படிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லெசன் அழகாக நாலு மார்க் எடுத்துடலாம் சரியா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்